பிரைஸ்லாட் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுத நிருபத்தினுடைய 6 8 வசனம், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனசாட்சியோடு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கென்று நல்ல மனசாட்சியோடு ஊழியம் செய்யுங்க, மனுஷனுக்குன்னு ஊழியம் செய்யாதீங்க. மனுஷனுக்காக ஓடி, மனுஷனால் அடிபட்டு, மனுஷனால் அவமானப்பட்டு, மனுஷனால் தலகுனிஞ்சு, மனுஷனை நம்பி, மனுஷனால் ஏமாற்றப்பட்டு, மனுஷனை பிரியப்படுத்தி, மனுஷனால் பிரியப்படுத்த முடிய திருப்தி அடைய செய்ய முடியாமல் வாழ்க்கையில் தோல்வி கண்ட உலகம்தான் இந்த உலகம். மனுஷர்களுக்காக அல்ல, தேவனுக்காக. மனுஷருக்கென்று செய்யாதீங்க, கர்த்தர் மேல வச்சிருக்கிற அன்பு நிமித்தம் நான் உனக்கு செய்யறேன், அந்த எண்ணத்தோடு செய்யுங்க. ஆண்டவருக்காக நான் இதை செய்யறேன், ஆண்டவருக்காக நான் இதை கொடுக்கறேன், ஆண்டவருக்காக நான் இந்த ஊழியத்தை செய்யறேன், ஆண்டவருக்காக நான் இந்த காரியத்தை நான் பாடுறேன், ஆண்டவருக்காக நான் இசை வாசிக்கிறேன், ஆண்டவருக்காக நான் உதவி செய்யறேன், ஆண்டவருக்காக நான் ஏழைக்கு கொடுக்கறேன், ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் இந்த வீட்டில் கூப்பிட்டவருக்கு சாப்பாடு போடுறேன், ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக என்று சொல்லி ஆண்டவருக்காக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்க. நீங்க மனுஷனுக்கு நம்பி, மனுஷன்கிட்ட எதிர்பார்த்து 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 அடிபட்டு ஏமாற்றப்பட்டு காயப்பட்டதுதான் மிச்சம். ஆசைப்பட்ட ராகில் யாக்கோபுக்கு கிடைக்கல, லேயால் வந்து நிக்கிறா. மறுபடியும் ஆசைப்பட்ட ராகிலுக்காக 7 வேலை செஞ்சு ஆசைப்பட்ட ராகிலை அடைந்தாலும் அதற்கு சீக்கிரத்துல அவள் இறந்து விட்டாள். ஆசைப்பட்ட வாழ்க்கை, ஆசைப்பட்ட வாழ்க்கை. ராகேலுக்குன்னு ஸ்பெஷல் பங்குலாம் கொடுத்து ராகேல தான் பக்கத்திலே வச்சிட்டு இருந்தவன் ராகேல் போயிட்டான். எந்த மனுஷனை தூக்கி நீ பக்கத்துல வைக்கிறியோ, எந்த மனுஷிய தூக்கி நீ பக்கத்துல வைக்கிறியோ, அந்த மனுஷன் மனுஷி மறைந்து போய் விடுகிறான். ஆனால் மனுஷருக்கென்றல்ல, கர்த்தருக்கென்று. கர்த்தர் கொடுத்த மனைவி, அதற்காக நன்றி. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த படிப்பு, கர்த்தர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த சம்பளம், ஆண்டவர் கொடுத்த வீடு, ஆண்டவர் கொடுத்த நிலம், ஆண்டவர் கொடுத்த வாகனம். இந்த எண்ணத்தோடு கர்த்தருக்காக ஓடுங்க, கர்த்தருக்காக வாழுங்க. நீங்க எல்லாம் ஆண்டவருக்கு செய்றீங்களோ அது உங்களுக்கும் இரட்டிப்பான நன்மை, பரலோகத்திலும் உங்க பலன் மிகுதியாயிருக்கும். கர்த்தருக்காக நான் இதை கட்டுகிறேன், கர்த்தருக்காக நான் ஓடுகிறேன். சுயத்துக்கும் சுயநலத்துக்கும், குடும்பத்தின் எதிர்காலத்துக்கும், பிள்ளைகளுக்கும் இல்ல. நான் அங்கெல்லாண்டு வாங்கியிருக்கிறேன், இங்கெல்லாம் வாங்கிக்கிறேன். யாருக்கு பிரதர் வாங்கியிருக்கீங்க? ஐயோ, என் பிள்ளைகளுக்காக வாங்கியிருக்கிறேன். அக்கா அண்ணா, உன் பிள்ளைகளை அடிச்சுக்க கூடாது, ஆனா கர்த்தருக்காக வாங்கியிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக இல்ல, அது கர்த்தருக்கு. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, இது கர்த்தருக்காக வாங்கியிருக்கு. நீ உனக்கு கொடுத்தாலும் இது கர்த்தருக்காக தான் நீ யூஸ் பண்ணணும். அந்த எண்ணத்தோடு நீ எடுத்துக்கோ, அந்த எண்ணத்தோடு ஓடு, நீ நல்லா இருப்ப என்று சொல்லி வளர்க்கிற சரியான கண்ணோட்டத்தோடு, கான்செப்டோடு பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த வேலையை செய்யுங்க. கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக ஜெயமாய் நடத்தி இந்த நாளை முடிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையுள்ளவராயிருக்கிறார். Receive it in Jesus' mighty name. Amen, amen, amen. God bless you.